நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோங்க. நான் இதுக்கு முன்னாடி பேசி பல மாதங்கள் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். பேசாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறையா டாபிக்ஸ் எல்லாமே பேசின மாதிரி இருந்தது. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்கள் பற்றி வந்துட்டு நான் ரெகுலராக ஒரு சீரிஸ் வந்துட்டு நான் போட்டேன், வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்ற அந்த புக்கை படிச்சுட்டு. அதற்கப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் பற்றியும் நான் வந்துட்டு நிறையா நான் பேசிட்டேன். சந்திரகுப்தா மௌரியா பற்றி வந்து பேசியாச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஹிஸ்ட்ரியில் வேறு டாபிக் எதுவுமே இல்லையோ, வரலாறுல பேசுகிறதுக்கு வேறு பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிருச்சு. அந்த சைடை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக நான் மறந்துட்டேங்க. ஸோ கண்டிப்பாக நான் இடையிலானா நான் போட்டிருக்கணும். இப்போது எனக்கு என்ன சடனாக ஒரு ஞாபகம் வந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்பருக்கும் ஹேமு அப்படின்ற ஒரு ஹிந்து ரூலருக்கும் இடையில செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்ற ஒன்று நடந்ததுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பேட்டில் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அந்த பேட்டில் தான் வந்து முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பேட்டில் அப்படின்னே சொல்லலாம். அந்த பேட்டிலில் மட்டும் அக்பர் தோத்துருந்தார் அப்படின்னா அதோட கதை அப்படின்றது முடிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு க்ளோஸ்லி ஃபாட் பேட்டில் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ரொம்ப யாருக்கு வெற்றி தோல்வி அப்படின்றது இருக்கும் அப்படின்றது கடைசி வரைக்கும் தெரியாத ஒரு கெஸ்லே இருந்த ஒரு யுத்தம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ யார் இந்த ஹேமு, அதாவது முகலாய சாம்ராஜ்யத்தையே திருப்பியும் வீழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு பாதையில கொண்டு போனவர். அப்போ இருந்தவங்க எல்லாருமே முக்கியமாக முஸ்லீம் கவர்னர்ஸ், முஸ்லீம் ரூலர்ஸ். ஸோ அந்த டயத்தில் ஒரு ஹிந்து ரூலர் வந்து ஒரு முஸ்லீம் அந்த டைனாசிட்டியில் ஒரு உயரிய பதவிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ பெரிய விஷயமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுதுங்க. ஸோ அதனால தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்டை வந்துட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த எஸ்பெஷலி ஹேமு விசஸ் அக்பர் அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்ன அப்படின்னா, 1526 பாபர் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து டெல்லிக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டில் இப்ராஹிம் லோடியை வந்துட்டு டெல்லி சுல்தனேட்டோட கடைசி ரூலர் அவரை வந்து தோக்கடிச்சிட்டு முகல் ரூலை வந்துட்டு இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனால் சில ஆண்டுகள் தான் பாபர் வாழ்கிறாரு, அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. அவருடைய பையன் ஹுமாயூன் வந்துட்டு ஆட்சிக்கு வர்றாரு. ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை, சுற்றி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மூலியமாக வந்துட்டு பிரச்சனை, அப்புறம் நிறையா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் வந்து அரசுக்கு எதிராக வந்துட்டு போர்க்கொடி உயர்த்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை. ஸோ அந்த சமயத்தில் தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஷெர்ஷா சூரி அப்படின்ற ஒரு பலம் பொருந்திய ஒரு மன்னர் வந்து டெல்லி மேலே படையெடுக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட ஹுமாயூன் வந்துட்டு தோத்துடுறாரு. அவருக்கு பயந்துக்கிட்டு, ஷெர்ஷாவுக்கு பயந்துக்கிட்டு ஹுமாயூன் வந்துட்டு திருப்பி காபூலுக்கே தப்பிச்சு போயிடுறாரு. அதாவது நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே நம்ம வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் திருப்பியும் டெல்லியை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயூனுக்கு வந்துட்டு அந்த திங்கிங் அப்படின்றது இருந்து வந்துட்டு இருக்குங்க. இப்போ ஷெர்ஷாவோட ரூல் தான் டெல்லியில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு, சிறப்பாக வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஷெர்ஷா இறந்ததுக்கப்புறம் ஷெர்ஷாவோட பையன் இஸ்லாம் ஷா அப்படின்றவர் வந்துட்டு பதவிக்கு வந்துட்டு வர்றாருங்க. ஸோ அவர் வந்து டெல்லியை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் டெல்லியை பக்கத்தில் டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய ரேவாரி அப்படின்ற அந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரேடர், அதாவது வணிக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர், அது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேமு. ஸோ அவர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு முக்கியமாக ரொம்ப திறமையோட ஈரான் ஈராக்லேருந்து பயங்கரமாக ட்ரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. கன் பவுடர்லாம் அப்போ தான் வந்த புதுசு. ஸோ அதை வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ யார் இந்த ஹேமு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் ஷாக்கு வந்துட்டு ஒரு பெரிய கியூரியாசிட்டி அப்படின்றது வருது. அவரை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட பேசுகிறப்பே வந்து என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா, ரொம்ப ஒரு திறமையான நபர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் ஷா வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ டெல்லி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த வர்த்தகத்தை நிர்வகிக்கிறதுக்கு உங்களை வந்துட்டு நான் பணியமர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஹேமுக்கு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஹேமு வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருக்கு பின்னாடி வந்து ஒரு ராஜ குடும்பம், ஒரு பெரிய வரலாறு அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்ஸ் எடுத்து நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேமுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த போஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. அதற்கப்புறம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுனால இஸ்லாம் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹேமு வந்து டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு டைரெக்டாக நிர்வகிக்கிறதுக்கு, அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு கவர்னர் போஸ்ட்டை வந்துட்டு கொடுத்துட்றாரு. அதையும் ஹேமு வந்துட்டு சிறப்பாக பண்ணுறாரு. அதற்கப்புறம் வந்து சீஃப் அட்வைசராக வந்து ஹேமு வந்து இஸ்லாம் ஷா வந்துட்டு நியமிக்கிறார். எப்படி இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான போஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்லாம் ஷாக்கு அப்புறம் அவருடைய அடுத்த வாரிசா அடில் ஷா அப்படின்ற இன்னொரு ஒரு ரூலர் வந்து ரூல் பண்ணுறாரு. அடில் ஷாக்கு வந்துட்டு பெரிய லெவலில் நாட்டை நிர்வகிக்கிறது மேலே பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இல்லவே இல்லை. அவர் வந்து எல்லா விஷயத்தையுமே ஹேமுவே பார்த்துக்க சொல்லிடுறாரு. ஹேமு வந்து பிரைம் மினிஸ்டராக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு, முதன்மை மந்திரியாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. அதற்கு மேலே நான் மன்னன், நான் சும்மா வந்துட்டு மற்ற வேலையை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பேருக்கு தான் வந்துட்டு அடில் ஷா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. முக்கியமான எல்லா விஷயத்தையுமே டெல்லியில் கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு ஹேமு தாங்க. ஸோ இப்படி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அடில் ஷா வந்து ஹேமுவை பெங்காலுக்கு வந்துட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. நீ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிவோல்ட் எல்லாத்தையுமே நீ சரி பண்ணு. அதாவது நிறையா பேர் வந்து அடில் ஷாக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு போர்க்குடி உயர்த்துறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேமு வந்து பெரிய லெவலில் திறமையோடு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு. கண்டினியூஸாக நிறையா பேட்டில்ஸ் வந்துட்டு ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் பெங்காலில் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த நேரம் பார்த்து அடில் ஷாக்கு வந்துட்டு பெரிய லெவலில் நாட்டை ஆள்றதில் பெரிய அளவுக்கு விருப்பம் அப்படின்றது இல்லை. ஸோ அவர் வந்து இந்த அரச வாழ்க்கையிலிருந்து வந்துட்டு அப்படியே பின்வாங்கிறாரு. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு.
ஸோ இந்த நேரத்தில் ஹுமாயூன் வந்து இந்தியா பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே படையெடுத்து திருப்பி வந்துட்டு டெல்லி மேலே படையெடுத்து வந்து 1555 திருப்பியும் டெல்லியை வந்து ஹுமாயூன் வந்துட்டு கைப்பற்றுறாரு. கைப்பற்றினதுக்கப்புறம் பெங்காலில் இருக்கிற ஹேமுக்கு வந்துட்டு நியூஸ் அப்படின்றது வருது. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம படையெடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் எல்லாமே வந்துட்டு பண்ணுறாரு. சில மாதங்கள் ஆகுது, அதுக்குள்ளே ஹுமாயூன் வந்துட்டு இறந்துடுறாரு. இது வந்து ஹேமுக்கு தெரிஞ்சிருது இதுதான் சரியான நேரம், இப்போ தான் நம்ம படையெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் ஃபோர்ஸஸை வந்து மொபிலைஸ் பண்ணி டெல்லியை நோக்கி வந்துட்டு போகிறாரு. போகிற வழியில் இருக்கக்கூடிய முகலாயர்களினுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தோக்கடிக்கிறாரு. டெல்லியை நோக்கி படு வேகத்தில் போகிறார் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஹேமுக்கு வந்து ராஜ்புட்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் ரொம்ப விசுவாசமாக வந்துட்டு இருந்தாங்க. ராஜ்புட்ஸோட அந்த கேவல்ரி அந்த குதிரைப்படை தான் வந்துட்டு ஹேமுக்கு வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தது. லெஃப்ட் ஹேண்டாக அந்த ஷா டைனாசிட்டியினுடைய அந்த ஃபோர்ஸஸ் அந்த குதிரை வீரர்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இதனால் ஹேமுனால் நிறைய வெற்றிகள் அப்படின்றது ஈட்ட முடிஞ்சுது. ஸோ இப்போ டெல்லியை நோக்கி வந்துட்டு ஹேமு கிட்ட போயிட்டாரு. ஆக்ரா கவர்னர் வந்து ஹேமு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேகத்தை பார்த்து வந்துட்டு பயந்து வந்துட்டு அப்படியே ஓடிட்டாரு. ஏன்னா ஹேமு வந்து ஒரு பெரிய ஒரு கமாண்டராக வந்துட்டு இருந்து வந்துட்டு இருந்தாரு. 22 பேட்டில்களை தொடர்ச்சியாக வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. குதிரை ஏற்றம் அப்புறம் ரஸ்லிங் இந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து ஹேமு கைத்தேர்ந்தவர் அப்படின்னா சொல்லலாம். ஸோ ஆக்ரா கவர்னர் வந்து அப்படியே சண்டையே போடாமல் அப்படியே தப்பிச்சு போயிட்டாரு. டெல்லி கவர்னர் வந்து ஒரு டஃப் ஃபைட்டை வந்துட்டு ஹேமுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஹேமு வந்து டெல்லி கவர்னரை வீழ்த்திட்டு அப்போ வந்து அக்பர் பஞ்சாபில் இருக்கிறாரு. ஏன்னா ஹுமாயூன் வந்து அக்பரை வந்து பஞ்சாபினுடைய கவர்னராக நியமித்து வந்திருந்தார். அப்போ வந்து அக்பருக்கு வெறும் 13 தான். ஸோ டெல்லியில் வந்து வேற ஒரு கவர்னர் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஹுமாயூன் இறந்ததுக்கப்புறம். ஸோ அந்த கவர்னரையும் வீழ்த்திட்டு டெல்லியினுடைய மன்னனாக ஹேமு வந்து முடிசூட்டுறாருங்க. விக்ரமாதித்யா அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. ஸோ பேட்டில் ஆஃப் துக்ளகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டில் தான் டெல்லியை வந்து அவர் வந்து கைப்பற்றுறாரு. ஸோ இந்த விஷயம் அக்பருக்கும் அக்பரினுடைய கார்டியனான பைரம் கானுக்கும் வந்துட்டு தெரியுது. அதாவது பைரம் கான்னா அக்பருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிறவர். அக்பருக்கு வெறும் 13 தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாரும் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹேமு வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றியை ஈட்டிக்கொண்டு இந்த மாதிரி பெரிய ஒரு இடத்த வந்துட்டு பிடிச்சிருக்கிறாப்புல, அவருக்கு நிறையா விசுவாசிகள் வந்துட்டு இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பேர் வந்துட்டு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் திருப்பியும் முகலாயர்களாகிய நீங்கள் திருப்பியும் காபூலுக்கே தப்பிச்சு போயிருங்க, அவங்க அப்பா பண்ண அதே விஷயத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சஜஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அக்பரும் பைரம் கானும் கொஞ்சம் பிரேவாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம எதிர்த்து போரிட்டுலாம், என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. முகலாய படைகளும் ஹேமுவினுடைய படைகளும் வந்து பானிபட் அப்படின்ற இடத்துல வந்துட்டு சந்திக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றது நடந்தது. முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவில் முதல் எஸ்டாப்ளிஷ் ஆனது அந்த பேட்டிலில் தான். இப்போ செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றது நடக்க போகுது 1556. ஸோ இப்போ ஹேமு வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய அர்டிலரி யூனிட்டை வந்து டைம் வைக்கிறாரு. அந்த கெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த காலத்தில் கன் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு ஃபயரிங் வெப்பனை வந்துட்டு அதை யூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த யூனிட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹேமு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ அக்பரோட ட்ரூப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10,000 பேர் தான். ஆனால் ஹேமோட ஃபோர்ஸஸ் வந்து மொத்தம் 30,000 பேர். ஸோ நம்ம யாருமே அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம உயிரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ற அந்த அர்டிலரி யூனிட்டுக்கு எதிராக நேரடியாக மோதாமல் மறைஞ்சிருந்து தாக்குதலில் ஈடுபடுறாங்க. அப்புறம் வந்து சுற்றி வளைச்சி வந்துட்டு தாக்குறாங்க. ஸோ அதனால் முதல்ல ஹேமு அனுப்பிச்சு அந்த அர்டிலரி யூனிட்ஸ்க்கு வந்துட்டு பெரிய பாதிப்பு சேதம் அப்படின்றது ஏற்படுதுங்க. ஸோ இது வந்து ஹேமுக்கு இனிஷியலாக ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதற்கப்புறம் ஹேமு வந்து அவருடைய பலம் பொருந்திய ராஜ்புட் குதிரை வீரர்கள் அப்புறம் வந்துட்டு ஆப்கான் ஹார்ஸ்மென்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா திரட்டிட்டு, சரி இப்போ வந்து நம்ம நேரடியாக போய் மோதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹேமு வந்துட்டு வர்றாரு. முகலாயர்களுடைய ரைட் விங்கையும் முகலாயர்களுடைய லெஃப்ட் விங்கையும் இந்த ஆப்கான் ஃபோர்ஸஸும் அப்புறம் வந்துட்டு இந்த ராஜ்புட் சோல்ஜர்ஸும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு அப்படியே மோதுறாங்க. அவங்கள வந்துட்டு அப்படியே சிதறடிச்சு ஓட வைக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ சென்ட்ரல் கமாண்ட் மட்டும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரல் கமாண்டை வந்து நம்ம பெரிய அளவுக்கு வீக் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமு வந்து மிகப்பெரிய லெவலில் 300 அதிகமான யானை படைகளோடு வந்துட்டு சென்ட்ரல் கமாண்டை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த சென்ட்ரல் கமாண்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப வந்துட்டு பதறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரைட் விங்கும் லெஃப்ட் விங்கையும் வந்துட்டு ராஜ்புட் சோல்ஜர்ஸும் அப்புறம் வந்துட்டு ஆப்கான் சோல்ஜர்ஸும் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு சேதமாக்கிட்டாங்க, சேதமடைய வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திணறிட்டு இருக்கிறாங்க. அப்போ பைரம் கான் தான் வந்துட்டு பேட்டிலில் இருக்கிறாரு. அக்பர் வந்து டேரெக்டாக பேட்டிலில் வந்துட்டு வரல. அப்போது முகலாயர்களுடைய ஜென்ரலான குலி கான் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு டாக்டிக் வந்துட்டு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, யானைப்படைகளோட நேரடியாக மோதுனா நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம சுற்றிருந்து அடிப்போம், யானைப்படைகளுக்கு பின்னாடி வந்துட்டு போவோம், பேட்டிலில் நேரடியாக தான் எப்பயுமே வந்துட்டு மோதணும். ஆனால் நேரடியாக மோதாமல் அந்த யானைக்கு சைடில் போகிறது, அந்த பேட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு பின்னாடி போகிறது, இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு அடிக்கிறாங்க. ஸோ அதனால் யானைகள்னால டக்குன்னு திரும்பி அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய கன்ஃபியூஷன் அப்படின்றது ஏற்படுது. அந்த யானைப்படைகளில் இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்துட்டு குலிகானோடைய ஆர்மியை வந்து கொண்டுறாங்க, முகலாயர்கள் வந்துட்டு கொண்டுறாங்க. ஸோ இப்படி விஷயம் போய்கிட்டு இருக்கிறப்போ ஹேமுவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஆர்ச்சர்ஸ் வந்து அப்படியே முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஷீல்டு கொடுத்து நிறைய பேர் பாதுகாத்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஹேமுக்கு அகெயின்ஸ்டாக இன்டென்ஸாக நிறையா அம்புகள் அப்படின்றது எய்யப்படுது. ஸோ ஹேமு வந்து இதெல்லாம் தடுத்து ரொம்ப அப்படியே மார்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அம்பு வந்து ஹேமுவோட கண்ணை வந்து துளைச்சிருது.
அந்த நேரத்துலையும் ஹேமு வந்து அந்த அம்பை பிடுங்கி போட்டுட்டு சண்டை போடுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் சுற்றி இருக்க ட்ரூப்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது, ஆப்கான் ஃபோர்ஸஸ்க்கும் ராஜ்புட்ஸ்க்கும் வந்துட்டு தெரிஞ்சிருது. என்ன அப்படின்னா ஹேமோட கண்ணில் வந்து ரத்தம் அப்படின்றது பெரிய லெவலில் வருது, அவரால் என்ன தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நேரத்திலேயே ஹேமோ வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுறாரு. அதற்கப்புறம் வந்து சுற்றி இருக்க படைகள் எல்லாருமே வந்து பின்வாங்கிடுறாங்க. இதற்கப்புறம் நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா நம்மளுடைய கமாண்டரே வந்துட்டு சாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த பேட்டில் அப்படின்றது நடந்திருந்தது அப்படின்னா ஹேமோட ஃபோர்ஸஸ் வந்து ஈஸியாக குலிகானினுடைய ஆர்மி அதாவது அக்பரினுடைய ஃபோர்ஸஸ் வந்துட்டு தோக்கடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு அம்பு அந்த பேட்டிலினுடைய அந்த ஒரு டைரக்ஷனே வந்துட்டு மாற்றிருச்சு அப்படின்னா சொல்லலாம். அதற்கப்புறம் வந்து பைரம் கான் வந்து ஹேமு அக்பர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து இந்த மாதிரி ஹேமோ வந்துட்டு கொன்று தலையை வந்துட்டு வெட்டீரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அக்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்து இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கிறாரு, அதாவது முடியாமல் இருக்கிறாரு, இவரை வெட்டி நான் என்ன ஒரு பெருமையை வந்துட்டு நான் இது காட்டிக்க போகிறேன், நான் வந்துட்டு பேட்டில் ஃபீல்டுக்கே வந்துட்டு நான் வரல, அதனால் இவரை வந்துட்டு எனக்கு வெட்டுறதுக்கு மனசு வரல, ரொம்ப வந்து பிரேவாக வந்துட்டு சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் வந்து கொஞ்சம் கருணை காட்டுறார். ஆனால் பைரம் கான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படியெல்லாம் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைரம் கான் வந்து ஹேமுவினுடைய தலையை வந்துட்டு வெட்டிடுறாருங்க, வெட்டி காபூலுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இதுதான் வரலாறு. இதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேமு வந்து அந்த ஹெல்மெட் போட்டிருந்தாரு, அதை மீறியும் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக முகல் ஃபோர்ஸஸ் வந்து அவங்களுடைய ஆரோவை வந்துட்டு அந்த பாயிண்டில் வந்துட்டு எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஹேமு வந்துட்டு ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. இல்லாமல் என்ன வித்தியாசமாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நான் முக்கியமாக பேசினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சுற்றி இருந்த எல்லாருமே வந்து முகல் ரூலர்ஸ், முகல் கவர்னர்ஸ், அப்புறம் வந்து ஆப்கான் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் டெல்லி பக்கத்தில் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் ஹேமு வந்து டெல்லியை ரூல் பண்ணுற லெவலுக்கு வந்து முகல் ஃபோர்ஸஸ்க்கும் பெரிய சவால் விட்டார் அப்படின்றது வந்து வரலாற்றில் ஒரு திருப்பு முனை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அந்த பேட்டில் ஹேமு ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா ஹிஸ்ட்ரியை வந்துட்டு மாறி இருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. ஆனால் ரொம்ப யுக்திகளை தீட்டி ரொம்ப சிறப்பாக முகலாய படைகள் வந்துட்டு ஹேமு வந்துட்டு வீழ்த்திட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி முக்கியமாக சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வரலாறு சம்மந்தமாக. நீங்கள் வந்து நல்ல ஒர்த்தியான டாபிக்ஸை, சூப்பர் டாபிக்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். அது இனிமேல் இடையில இடையில ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் பேசுகிறதுக்கு வந்துட்டு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹேமு பற்றி நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை வச்சு தான் நான் வந்து இனிமேல் இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்துட்டு நான் பேசுவேன். குறிப்பாக உங்களால் எதுவுமே முடியாது, சாதாரண குடும்பத்தில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம், நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணி மேலே வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் பெரிய பெரிய சாதனைகள் அப்படின்றத வந்துட்டு பண்ண முடியும். அவங்க வந்து எல்லா விதமான தோல்விகளையுமே வந்து அவங்க எதிர்த்து நிற்பாங்க. ஸோ அதனால் ஹேமுவாக ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு மேலே உயர்ந்து போங்க. நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றத வந்துட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்களே ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.